वेलकम टू डाफाइस अकेडमी नम्बर इनके वीडियो पाक पोना जूले 14 का कंटा फेस पाक कंटा फेस पाक मोटिवेशनल लाइन पात सरिया सो इन मोटिवेशनल लाइन अब पाती इट इज बेटर टू फेल इन ओरिजिनलिटी दैन टू सक्सीड इन इमिटेशन अभी इनकान मोटिवेशनल लाइन सो अब पातीजालिटी அது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஒரிஜினலாக இருந்து அதில் வந்துட்டு ஃபெயில் ஆகுறது வந்து பெட்டரான விஷயம் ஏன்னா வந்துட்டு யாரையாச்சும் பார்த்து வந்துட்டு அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற சக்ஸஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியை காட்டி அதில் ஃபெயில் ஆகுறதுங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஓகே வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் ஓகேவா ஸோ ஏன் நம்ம வந்து நம்மளுக்கு வந்துட்டு காட் ஒன்று கொடுத்துருக்காரு நமக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் இருக்குது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது நமக்குன்னு எல்லாமே இருக்குல்ல ஓகேவா அப்படி இருக்கப்போ நம்ம அதையே பண்ணலாமே என்ன சக்ஸஸ் கொஞ்சம் லேட்டாக வரும் ஆனால் வரும் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை நம்பணும் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்பணும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளுக்கான சக்ஸஸ் வரும் ஸோ மற்றவங்கள பார்த்து இமிடேஷன் ஆகி அவன் அப்படி பண்ணுறானே நம்மளும் அந்த மாதிரி பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ் சீக்கிரமாக கிடச்ச போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்குமா ஏன்னா நான் தனித்தனியாக எல்லாருக்குமே ஒன்று இருக்குது ஸோ அது மூலியமாக அந்த தனித்துவமாக காட்டினா தான் நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு நம்ம ஒரிஜினாலிட்டியை காட்டி வருதுன்னா பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நம்மளுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நம்ம ஒரிஜினாலிட்டியோடு இருப்போம் ஓகே அதுதான் வந்துட்டு இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா அப்படியே சரி இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கண்ட ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜட்ஜ் அட் ஒலிம்பிக்ஸ் ஓகே இதுதான் வந்து எனக்கான ஃபர்ஸ்ட் கண்டை ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜட்ஜ் அட் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் கப்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ ஜப்பானில் இப்போ நடக்கும் போதில் ஒலிம்பிக்ஸ் ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அஸ் அ இந்தியன் வந்துட்டு ஒரு ஜட்ஜாக போகிறது எந்த ஈவெண்ட்டுக்குனா ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஜட்ஜாக போகிறது இந்த தீபக் கப்ரா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இவரும் வந்துட்டு இஸ் அ பிளேயர் ஸோ நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ காமன்வெல்த் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இவரும் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ காமன்வெல்த்தில் கூட முன்னாடி வந்து ஜட்ஜாக போயிருக்காரு ஸோ இவர் என்னென்னா இப்போ வந்து அஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து ஜட்ஜ் இன் ஒலிம்பிக்ஸ் இன் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் கப்ரா நம்மளுக்கு க்வெஸ்சன் வந்துட்டு இந்தமாரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜாக போனால் ஒலிம்பிக்ஸுக்கு போனேன் ஒரு பிளேயர் ஒரு இந்தியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டால் நமக்கு தீபக் கப்ரா சொல்லிட்டு ஆன்சர் பண்ண தெரியணும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டு ஹோஸ்ட் 2026 பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸோ அதான் பார்க்குறோம் சரியா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா டு ஹோஸ்ட் 2026 பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய BWF ஓகேவா ஸோ இந்த ஃபெடரேஷன் தான் வந்துட்டு தே வில் டிசைட் விச் கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதுபடி வந்து 2026க்கான இந்த வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்கா BWF சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதான் பார்க்குறோம் ஸோ 2026ல் யார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு நம்மளுக்கு க்வெஸ்சன் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு க்வெஸ்சன் இருந்தால் இந்தியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்னஸ் வி ஆர் சேயிங் ஹியர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அப்படியே பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சொன்னேன்னா அதான் BWF-க்கு ஃபுல் ஃபார்ம் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்ட் அஃபேர்ஸ் யூஎஸ் அப்ரூவ்ஸ் ப்ளூ ஆர்ஜின் லைசன்ஸ் ஓகேவா ஸோ ப்ளூ ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் சரியா ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு யூஎஸ் அமெரிக்கன் ஏர்வேஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கம்பெனி ஓகேவா ஸோ அது மூலிமா வந்துட்டு ராக்கெட்டில் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட சிஇஓ ஃபார்மர் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேவா அமேசான் ஃபார்மர் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் ஸோ இப்போ கூட நம்ம வந்து ரீசெண்டாக நியூஸில் பார்த்தோம் ரிச்சர்ட் பேன்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு செட் ஆஃப் க்ரூவோட வந்துட்டு இதேமாரி இப்போ ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண டு ப்ரொமோட் இந்த மாதிரி ஸ்பேஸ் டூர் ஓகேவா ஸோ எல்லா மக்களுமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு
ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ வந்துட்டு இவர் வந்து ஸ்ரீசா பன்லா இவர் அண்ட் தென் வந்துட்டு செட் ஆஃப் க்ரூவோட வந்துட்டு போனாருன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் டு தட் இதே மாதிரி இந்த ப்ளூ ஆர்ஜின் ஃப்ளைட்டில் வந்துட்டு இவர் ஜெஃப் பெசோஸ் வந்துட்டு July 20th ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ க்ரூ மெம்பர்ஸ் எத்தனைனா ஒரு 3 மெம்பர்ஸோட வந்துட்டு அவரோட பிரதர் சேர்த்து 3 மெம்பர்ஸாக வந்துட்டு இவங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுறதுக்கு வந்து அமெரிக்கன் ஏர்வேஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? ஃபார் ஹியூமன் ஸ்பேஸ் ட்ராவல் ஹெட் ஆஃப் பெசோஸ் ஃப்ளைட். ஓகேவா? ஸோ இவர் போயிட்டு வந்தோடனே நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ட்ராவல் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறது, அஸ் அ டூர் மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குலாம் இப்போ வரும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ போயிருக்காங்க. ஸோ அது வந்து இவரோட எந்த ஃப்ளைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர்ஜின். ஓகேவா? ஆர்கனைசேஷன் அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃப்ளைட் ராக்கெட்டில் தான் இவங்க போகிறாங்க. ஸோ யார் போகிறா? ஃபார்மர் அமேசான் சிஓ ஜெஃப் பெசோஸ் போகிறாரு. ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆல்சோ ஃபார் அமேசான். அமேசான் ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்குவோமே, ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபவுண்டர். அண்ட் ஆல்சோ July 20 இவர் ட்ராவல் பண்ண போகிறார், ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண போகிறாரு வித் அ க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் 3. ஓகேவா? போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கண்டவர்ஸ் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட். ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? கேரளா. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஹான். ஸோ நியூஸ் ஊஹான் சைனா. ஓகே, ஊஹான் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இவர் வந்துட்டு கேரளாவை சேர்ந்தவர் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ கொரோனா டைம் அங்கே ஃபஸ்ட் வந்துச்சு இல்லை, ஸோ அங்கேருந்து இவர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரளா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு திரும்ப வந்துட்டு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முன்னாடியே பார்த்தோமா பிளாக் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ், அப்புறம் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒயிட் ஃபங்கஸ், இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து யாருக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு எந்த பிளேஸில் இருக்கவருக்குன்னா கசியாபாத் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்து வச்சோம். அதே மாதிரி இப்போ வந்து கொரோனா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்வெஷ்சன் வந்தால் கூட இது நம்மளுக்கு கேரளான்னு சொல்லிட்டு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ கோவிட் நான் திரும்ப சொல்கிறேன், COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ அது போகிறப்ப அந்த COVID-19 ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன நுணுக்கமான விஷயமா இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேதன் 2021. ஓகேவா? சம்வேதன் 2021. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம்டு சம்வேதன் 2021 சென்சிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம IIT மெட்ராஸ் அண்ட் ஆல்சோ சோனி இந்தியா டீம் அப். ஓகே, ஸோ டீம் அப் டு ஹோஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்க வந்து IIT மெட்ராஸ் அண்ட் ஆல்சோ சோனி இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் டிசைன்ஸ், அப்புறம் இன்டர்ஃபேஸ் டிசைனர்ஸ், ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது. ஸோ இது எப்படி மெயின்லி பேஸ்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IoT சென்சார் போர்டு. ஓகேவா? ரிலேட்டட் ப்ரோக்ராம். சரியா? இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் மொபைல்ஸ், ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் இப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஸ்மார்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்துட்டு மெயின் ஒரு ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் என்னென்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுற, அந்த ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னா IIT மெட்ராஸ் அண்ட் சோனி இந்தியா. ஸோ இந்த 2021 ஹேக்கத்தானோட நேம் என்ன அப்படின்னா வந்து சம்வேதன் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னா இன்டர்நெட் ஆன் திங்ஸ். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்நெட் ஆன் திங்ஸ் இஸ் ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அது மூலிமா ஒரு சாஃப்ட்வேர் தே ஆர் டெவலப்பிங். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸாக இருக்குது, 3 ஸ்டேஜஸ். அந்த வந்து 3 மெம்பர்ஸ் கூடிய ஒரு டீம் வந்துட்டு தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 3 மெம்பர்ஸ் கூடிய ஒரு டீம், 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா?
சரி இதான் வந்து சம்மேதன் 2021 யார் ஹோஸ்டிங்கிறது முக்கியமாக பார்த்துக்கோங்க ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஆல்சோ சோனி இந்தியா சரியா ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணுறான் ஓகே ஸோ எனக்கான கண்ட ஃபேஸ் பார்த்தாச்சு எனக்கான ரீகலெக்ட்ஸ் பார்த்துடலாமா ஸோ எனக்கான ரீகலெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் தீபக் கப்ரா ஸோ தீபக் கப்ரா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் தீபக் கப்ராங்கிறது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஃப்ரம் இந்தியா டு ஒலிம்பிக்ஸ் ஓகேவா டோக்கியோ ஜப்பான் ஒலிம்பிக்ஸ் 2021 இப்போ நடக்க போது ஸோ அதில் வந்துட்டு யார் தீபக் கப்ரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ஜட்ஜ் ஃபார் ஜிம்னாஸ்டிக் ஈவெண்ட் ஃப்ரம் இந்தியா வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் BWF அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் இவங்க தான் வந்துட்டு தே வில் டிசைட் எந்தெந்த கண்ட்ரி வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் அந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மூலிமா வந்துட்டு வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இந்தியாவை ஹோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லிட்டாங்க ஓகே அது பார்த்தோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்ரூவ்ஸ் ப்ளூ ஆர்ஜின் லைசன்ஸ் ஓகேவா ப்ளூ ஆர்ஜின் ஆர்கனைசேஷன் யாரோடது ஃபார்மர் அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் ஸ்பேஸ் ட்ராவல் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு டூ ஸோ ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறது எப்போனா July 20 பண்ண போகிறதா பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்துட்டு அமெரிக்கன் ஏர்வேஸ் வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி ஜெஃப் பெசோஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்தது ஸோ என்னென்னா கேரளா ஸ்டேட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்வேதன் 2021 அப்படின்னு சொல்லக்கூடியது யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அண்ட் சோனி இந்தியா போத் தே ஆர் கொலாபரேஷனில் வந்துட்டு அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் என்னென்னா சம்வேதன் 2021 பார்த்தோம் ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ இந்த ஈவெண்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன்ஸ் பார்த்துடலாமா எனக்கான க்வெஷ்சன்ஸ் ஸோ எனக்கான க்வெஷ்சன்ஸ் என்ன ஃபஸ்ட் க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டுடேஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டு செட் அப் ஹைட்ரோ பவர் பிளான் ப்ராஜெக்ட் அட் விச் ரிவர் இன் நேபாள் ஓகே நேதி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது ஸோ எந்த ரிவரில் வந்துட்டு எந்த ரிவர் ஓகே எந்த ரிவரில் இந்த நேபாளுக்கு நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் பண்ணித்தரோம் செகண்ட் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல ஸோ அது எந்த ரிவர் அதோட நேம் சொன்னால் ஸோ எந்த ரிவர்னு ஆன்சர் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டு தேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்என்ஜி ஸோ எல்என்ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ எக்ஸ்ட்ரே கூட வந்துட்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தோம் ஸோ எங்கே கிரிப்டோகிராமிக் கார்டன் வந்துட்டு இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் இருந்துச்சு ஸோ எங்கே இப்போ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் டேராடனில் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டு தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா பேஷண்ட் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணிவிடுங்க சரியா எந்த ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு கொரோனா பேஷண்ட் இந்தியாவில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜட்ஜ் அட் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ இந்தியன் ஜிம்னாஸ்டிக் ஜட்ஜ் அட் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸோட ஜிம்னாஸ்டிக் ஜட்ஜாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரம் வந்து இந்தியா வந்துட்டு யார் போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ ஃபைவ் க்வெஷ்சன்ஸ் பார்த்தாச்சு ரீகலெக்ட்ஸ் பார்த்தாச்சு அண்ட் ஆல்சோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு Okay. Hope you all understand the video. Be regular to watch. Thank you.